டாபிக் ஆஃப் த டே, அனாட்டமி ஆஃப் ஹார்ட் அண்ட் சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட். ஃபஸ்ட்டு ஹார்ட்டோட ஷேப் பற்றி பார்ப்போம். ஹார்ட் வந்து ஒரு கோன் ஷேப்டு மஸ்குலர் ஆர்கன். இப்போ லொக்கேஷன் ஆஃப் ஹார்ட்டு, ஹார்ட் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஸ்லாங்க்லி பொசிஷன்ட் இன் த மீடியா ஸ்டன்னம், அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் த லங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ரெண்டு லங்ஸுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் தான் ஹார்ட் லொக்கேட் ஆகியிருக்கும். நம்மளோட ரிப்கேஜ் வந்து நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, போஸ்டீரியர் டு த ஸ்டெர்னம், அதாவது ஸ்டெர்னம்க்கு பின்னாடி, சுப்பீரியர் டு த டயஃப்ரம், டயஃப்ரம்க்கு மேலே, பிட்வீன் த லங்ஸ், ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில் லொக்கேட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் ஆஃப் ஹார்ட்டு, ஹார்ட்டோட சைஸ் பார்ப்போம். ஹார்ட்டோட சைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விஸ்ட் ஆஃப் அ பர்சன் சைஸ்க்கு தான் ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்ட் ஆஃப் அ பர்சன்னா, நம்ம கையை ஃபோல்ட் பண்ணி காமிக்கும் போது எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் நம்ம ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட திக்னஸ் வந்து 6 சென்டிமீட்டர்லேயும், 12 சென்டிமீட்டர் லாங்லேயும், அப்புறம் அதோட பேஸ் வந்து 9 சென்டிமீட்டர் வைடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹார்ட்டோட வெயிட்டு, ஹார்ட்டோட வெயிட் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு அடல்ட் ஃபீமேலோட ஹார்ட் வெயிட் வந்து 250 கிராம் இருக்கும், அண்ட் அடல்ட் மேலோட வெயிட் வந்து 300 கிராம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹார்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசிலால் தான் மேடப் ஆஃப் ஆகியிருக்கு. அது என்ன மசில்னா, கார்டியாக் மசில். இந்த கார்டியாக் மசில்லாம் வந்து ஸ்ட்ரையாட்டட் மசிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரையாட்டட் மசில்னா ஒன்றும் இல்லை, இந்த கார்டியாக் மசில் டிஷ்யூ இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்ட்ரையேஷன் ஸ்ட்ரையேஷனாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கார்டியாக் மசிலை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரையேஷன் ஸ்ட்ரையேஷனாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து இது ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இப்போது லேயர்ஸ் ஆஃப் ஹார்ட் வால். ஹார்ட் வாலில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று பெரிகார்டியம், இன்னொன்று மயோகார்டியம், இன்னொன்று எண்டோகார்டியம். பெரிகார்டியம் தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் ஹார்ட்டு, அதாவது பெரிகார்டியம்னா நம்மளோட ஹார்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னும் 2 லேயர் இருக்குது, ஒன்று ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், இன்னொன்று செரஸ் பெரிகார்டியம். நெக்ஸ்ட்டு மயோகார்டியம். மயோகார்டியம் தான் வந்து செகண்ட் லேயர் ஆஃப் ஹார்ட். ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பெரிகார்டியம், அண்ட் செகண்ட் லேயரில் இருக்கிறது மயோகார்டியம். இந்த மயோகார்டியம் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷனுக்கு வந்து இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எண்டோகார்டியம். எண்டோகார்டியம் தான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஹார்ட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 3rd லேயர், அதாவது இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா, ஹார்ட் சேம்பர், ஹார்ட் வால், பிளட் வெசல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எண்டோகார்டியம் தான் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரிகார்டியம், பெரிகார்டியம் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், அண்ட் மயோகார்டியம், மயோகார்டியம் வந்து செகண்ட் லேயர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எண்டோகார்டியம், எண்டோகார்டியம் தான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஹார்ட்டோட சேம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். ஹார்ட்டை மொத்தம் 4 சேம்பர்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. 2 அப்பர் சேம்பர், 2 லோவர் சேம்பர். அப்பர் சேம்பர் ரெண்டுமே வந்து ஏட்ரியம், லோவர் சேம்பர் ரெண்டுமே வென்ட்ரிக்கல்னு சொல்கிறாங்க. 2 அப்பர் சேம்பருமே வந்து ரிசீவிங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 அப்பர் சேம்பருமே வந்து பிளட்டை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலேருந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஏட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரிசீவிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. 2 லோவர் சேம்பருமே வந்து பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு அனுப்பும். ஸோ இதை வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பம்பிங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொத்தம் நான் என்ன சொன்னேன், 2 அப்பர் சேம்பர், 2 லோவர் சேம்பர், டோட்டலாக 4 சேம்பர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 2 அப்பர் சேம்பர் எதுனா, லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் ரைட் ஏட்ரியம், இது ரெண்டுமே வந்து அப்பர் சேம்பர். அண்ட் 2 லோவர் சேம்பர் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், இந்த ரெண்டுமே வந்து லோவர் சேம்பர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட்டில் வால்வ்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ பிளட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வர்றதுக்கு ஒரு வால்வ் ஹெல்ப் பண்ணும், அதுதான் வந்து மைட்ரல் வால்வ், அதாவது பைகஸ்பிட் வால்வ். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாவுக்கு போகிறதுக்கும் ஒரு வால்வ் ஹெல்ப் பண்ணும், அதுதான் அயோட்டிக் வால்வ். அதே மாதிரி ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வர்றதுக்கு இன்னொரு வால்வ் ஹெல்ப் பண்ணும், அது என்னென்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மோனரி ஆர்டரிக்கு போகிறதுக்கும் ஒரு வால்வ் ஹெல்ப் பண்ணும், அதுதான் பல்மோனரி வால்வ். இவ்வளோ நேரம் நான் சொன்ன வால்ஸில் எது இன்புட் வால்வ், எது அவுட்புட் வால்வ்னு இப்போ பார்ப்போம். ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் வந்து இன்புட் வால்வ், அவுட்புட் வால்வ் வந்து அரோட்டிக் வால்வ் அண்ட் பல்மோனரி வால்வ். லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்னது தான்,
ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் லங்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணும், ரிசீவ் பண்ணி அதை லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பும். எது மூலியமாக அனுப்பும்னா மைட்ரல் வால்வ் மூலியமாக அனுப்பும், அதாவது பைகஸ்பிட் வால்வ். பைகஸ்பிட் வால்வ் மூலியமாக லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டை அனுப்பும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை அயோட்டாக்கு அனுப்பும். அந்த அயோட்டாக்கு எப்படி அனுப்பும்னா அயோட்டிக் வால்வ் மூலியமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாக்கு பிளட்டு போகும். நெக்ஸ்ட் இப்போ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் பற்றி பார்ப்போம். ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து உடம்புலேருந்து இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனாக்கவா மூலியமாக ரைட் ஏட்ரியமுக்கு ரிசீவ் பண்ணிக்கும். அண்ட் ரைட் ஏட்ரியம் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலியமாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பும். ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பல்மோனரி ஆர்டரிக்கு பல்மோனரி வால்வ் மூலியமாக அனுப்பும். பிளட்டு கடைசியாக பல்மோனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மோனரி ஆர்டரி வந்து ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி லங்ஸை ரீச் பண்ணுது. லங்ஸை ரீச் பண்ணதும் பல்மோனரி ஆர்டரி வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகி பல்மோனரி கேப்பிலரிஸாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த பிளட்டெல்லாம் வந்து பல்மோனரி கேப்பிலரிஸ்க்கு பாஸ் ஆகுது. பல்மோனரி கேப்பிலரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஏரியாவில் தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ ரைட் ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற சர்க்குலேஷனை தான் வந்து பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட் ஹார்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்த மாதிரி இப்போ லெஃப்ட் ஹார்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ் பண்ணி அதை லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு மைட்ரல் வால்வ் மூலியமாக அனுப்பும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகி அந்த பிளட்டை அயோட்டாக்கு அனுப்பும். எது மூலியமான அயோட்டிக் வால்வ் மூலியமாக அனுப்பும். அண்ட் இப்போ இந்த அயோட்டா வந்து இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. அங்கே என்ன நடக்கும், ரைட் ஹார்ட்டில் பல்மோனரி ஆர்டரி ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும், இங்கே அயோட்டா வந்து ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. இந்த அயோட்டா ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிறத வந்து ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆர்ட்ரியோல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகும், அது டிவைட் ஆகி அதுக்கு பேர் மெட்டா ஆர்ட்ரியோல்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது பிரேக் டவுன் ஆகி கேப்பிலரிஸாக மாறும். இங்கே தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வெசல்ஸ் நடக்கும், அதாவது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்துக்குமே வந்து பிளட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஹோல் பாடிக்கும் பிளட்டு பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற சர்க்குலேஷனை தான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சர்க்குலேஷனை பல்மோனரி சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் அப்புறம் ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் பிளட்டு பாஸ் ஆகி ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்குள்ள பிளட்டு என்ட்ரு ஆகிற அந்த சர்க்குலேஷனை தான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்டு ப்ளூ கலரில் இருக்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு லங்ஸில் இருந்து லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிக்கிட்டு வரும்னு சொன்னேன்னா, ஸோ லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியம் கேரி பண்ணிட்டு வருது. அண்டு லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டாவுக்கு போகுது. அயோட்டா ஸ்மால் ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு கொண்டுட்டு வருது, அதாவது அந்த இடத்துல தான் வந்து ஹோல் பாடிக்கும் பிளட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட் ஹார்ட்டு, ரைட் ஹார்ட் என்ன பண்ணும், சுப்பீரியர் வீணைக்கவா அண்ட் இன்ஃபீரியர் வீணைக்கவா மூலியமாக ஹோல் பாடியிலருந்துமே பிளட்டை ரிசீவ் பண்ணிட்டு வருது. எந்த பிளட்டை, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு வரும். ரிசீவ் பண்ணிட்டு வந்து ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மோனரி ஆர்டரிக்கு போகும். பல்மோனரி ஆர்டரி ஸ்மால் ஸ்மால் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி லங்ஸுக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ இந்த ரைட் ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற சர்க்குலேஷன் தான் பல்மோனரி சர்க்குலேஷன். அண்டு லெஃப்ட் ஹார்ட்டுக்கும் ஹோல் பாடிக்கும் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மெட் மெசஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.